நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆல்ன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனல் எக்ஸசஸ் டீமோ சேனலில் என்ன பார்க்க போகிறோமா, அடுக்கு சமோசம் எல்லாத்துக்கும் பிடிச்சது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுக்கு சமோசாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதாட்டி 2.5 கப் மைதா, தேவையான அளவு சால்ட், மாவுக்கு தேவையான அளவு வாட்டர், ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், 1/2 kg அணில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அண்ட் க்ரீன் சில்லி 1, நார்மல் சைஸ் கேரட் 1, அண்ட் புதினா கொத்தமல்லி புதினா. சிக்கன் வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. மசாலா வந்து எல்லா இதுவுமே இந்த ஸ்பூனாக தான் எடுத்தோம். டர்மரிக் பவுடர், ஜீரா பவுடர் அண்ட் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் பெப்பர், தேவையான ரைஸ் பவுடர் அண்ட் தேவையான கீ, மாவுக்கு தேவையான அளவு சால்ட், கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மாவை பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை சிம்மிட் வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஆயில் தேவையான அளவு. இப்போ அந்த ஆயிலில் சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், ஜீரா பவுடர் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான இது நல்லா கிரேவி மாதிரி வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு இது வந்து வெங்காயம் வதக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா சுடணும். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நோ ஆயில் நோ வாட்டர், ஒன்லி ஆனியன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் சேர்த்த பேனில் வந்து இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு தேவையான அளவு சால்ட், டர்மரிக் பவுடர், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரேவி பண்ணால் போதும். ஆனியனும் இந்த மாதிரி வதங்கினா போகும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கி இருக்குங்க. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியனையும் சிக்கனும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பல்ஸை உங்களுக்கு எடுத்துக்கோங்க. நமக்கு 19 பால்ஸ் இருக்குது, 19 பால்ஸ். சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கக்கூடாது, பேப்பரை விட ரொம்ப மெலிசாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி ரைஸ் பவுடரும் இங்கேயும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைஸ் பவுடரும் இங்கேயும் ஊறுக்கணும்ல, இதை அப்போ வந்து அந்த மாவில் நம்ம இந்த மாதிரி போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ எதாவது 1/1 மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த ரைஸ் அங்கேயும் போட்டோம்னா அதை அப்ளை பண்ணிக்கணும். பத்தொம்போது பால்ஸ் இருக்குன்னு சொன்னோமா, அதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி 1/1 இந்த மாதிரி அடுக்கி வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண பீஸ் வந்து லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. மசாலா வெந்த மாதிரி வச்சு மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ஆயில் வந்து ஊற்றி வச்சு இப்போ வந்து சூடு வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹையில் வச்சு நீங்கள் வந்து பொரிக்க வேணாம், சிம்மில் தான் நீங்கள் வந்து பொரிக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும், கிறிஸ்பியாக. மிதமான சூடு வந்து இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கான ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.